the bell icon on YouTube and don't miss another update. அணுவாயுத தாக்குதலை இந்த உலகம் முதல் முறையாக பார்த்ததும் சந்தித்ததும் ஜப்பானில் நடந்தப்போ தான். அதை அமெரிக்கா தான் செஞ்சிச்சு. அதே அமெரிக்கா தான் இன்றைக்கி உலகத்தில் அணுவாயுத தாக்குதல் நடக்காமல் தடுக்க போகிறோம் அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு முதல் ஆளாக நிற்கிது. சரி, அமெரிக்கா ஏன் தாக்குச்சு அப்படின்னா, பேர்ல் ஹார்பர் தாக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு பதிலடியாக ஜப்பானை ஸ்தம்பிக்க வைக்கணும், இனிமேல் எந்திரிக்கவே வைக்கக்கூடாதுங்கிறக்கு தான் அந்த தாக்குதலை நடத்துனாங்க. அதோட வீரியத்தை பார்த்து உலகமே நடுங்கிச்சு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, பல்வேறு தடைகள்லாம் ஊர் கூடி தேர்ந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அப்படி தான் நம்பப்பட்டுச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணுறக்கு யாரும் பெரிய அளவில் விரும்பலை. வரும் நாட்கள் இப்படியே பயணிக்க முடியுமாங்கிற பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம். இப்போ ரஷ்யா பெலாரஸில் கொண்டு போய் அணு ஆயுதத்தை வச்சிருச்சு. வச்சது மட்டும் இல்லை, காலங்காலமாக அமெரிக்கா தன்னோட நட்பு நாடு அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவில் வந்து பல டாக்டிக்கல் நியூக்ளியர்ஸை வைக்கத்தான் செய்கிறாங்க. அப்போல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ ரஷ்யா போய் அதே மாதிரி நட்பு நாடில் வைக்கும்போது மட்டும் கண்ணை திறந்து பார்த்தா எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்கு. ரஷ்யா அங்கே அணு ஆயுதத்தை கொண்டு போனது மட்டும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் அது வெடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பயமே. காரணம், இதை ரஷ்யா வெறும் உக்ரைன் யுத்தத்துக்காக மட்டும் செய்யலை. ரஷ்யா செஞ்சதே வெளிப்படையான நார்ட் ஸ்ட்ரீம் 1 தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக தான். காரணம், ரஷ்யா அதை விடுறதாக இல்லை. மேலும் மேலும் அதில் எவ்வளவு நெருக்கடியை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐரோப்பாவில் தங்களுக்கு உள்ள உளவுத்துறை செல்வாக்கு இந்த மாதிரி வச்சு பெரிய அளவு ஜெர்மனியிலேயே அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் ஜெர்மனியில் இன்னமும் எனக்கு நண்பர்கள் இருக்கார்கள், அவர்கள் இன்னமும் ரஷ்யாவோட நட்பை தான் விரும்புகிறாங்க, வர்த்தகத்தை தான் விரும்புகிறாங்க. இவ்வளவு நாள், அதாவது இந்த யுத்தத்துக்கு முன்னாடி, தடைகளுக்கு முன்னாடி நடந்ததை விட பல மடங்கு வர்த்தகம் வரும் நாட்களில் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறது எதற்கு அப்படின்னா, அதை பூரா செய்கிறக்கு இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1 வெடி விபத்தை பெரிய அளவு தட்டி எழுப்புறது மூலயமா முடியும் அப்படின்னு ரஷ்ய தலைமை நம்புது. அது உண்மையும் கூட. காரணம், அந்த ஒரு பைப் லைன் துண்டிக்கப்பட்டது மூலயமா ஜெர்மனி பெரிய அளவில் இழப்புகளை சந்திச்சிருக்கு. இப்போ இது சம்மந்தப்பட்டமாக பல விஷயங்கள் வெளியில் வந்தாலும் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க ஏஜென்சிகள் அதோட ஜேர்னலிஸ்ட் வெளியிடுற தகவல்கள் தான் அமெரிக்க அரசாங்கத்தையே ஒரு சிக்கலான நிலைமைக்கு கொண்டு போகுது. இன்னும் சொல்லப்போனால் பைடன் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலையே உருவாயிருக்கு. காரணம், பைடனை குறிவச்சே தான் அந்த மொத்த கட்டுரைகளும் போகுது. காரணம் என்னென்னா, பைடனை பொறுத்த வரையும் ரொம்ப வெளிப்படையாகவே பேசக்கூடிய ஆள் தான். அது தனக்கான ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாக அவர் யூஸ் பண்ணுறார் அப்படிங்கிறத தாண்டி பல சிக்கல்களையும் அமெரிக்கா சந்திக்குது. ஆனால் சிக்கல்கள்னால் சில நேரங்கள் மட்டும்தான், சில மணி நேரங்கள் கூட அமெரிக்காவுக்கு நீடிக்க போகிறதுக்கு இல்லை, கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவரையும் பயணிச்சிச்சு. உதாரணத்துக்கு சீனாவை நோக்கி ஒரு கேள்வி, அதாவது தைவானில் சீனா இறங்குச்சுன்னா அமெரிக்கா என்ன செய்யும் அப்படின்னா, அமெரிக்க படைகளும் இறங்கும் தாக்கும் அப்படின்னு சொன்னார். உடனடியாக வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவிச்சிச்சு. அவரோட சொன்ன விதத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் பென்டகனும் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நேரடியாக அமெரிக்கா இறங்காது, பிரசிடென்ட் சொன்னதை நீங்கள்லாம் தப்பாக வெளியிட்டீங்க, உங்கள் ஆசைக்கு எழுதிக்கிட்டீங்க அப்படிலாம் சொன்னாங்க. மறுபடியும் அதே கேள்வி வரும்போது, தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்க, நேரடியாக அமெரிக்கா இறங்கும் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எங்கிட்டு மறுத்து பேசுறதுன்னு வெள்ளை மாளிகையும் பென்டகனும் விலகிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அமெரிக்க பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த செல்வாக்கை எல்லா இடங்கள்லையும் தவறாமல் யூஸ் பண்ணுவார். அதே தான் ரஷ்ய விவகாரத்துலேயும் யூஸ் பண்ணார். ரஷ்யா மட்டும் உக்ரைன் மீது தாக்குதல் நடக்கட்டும், நார்த் ஸ்ட்ரீம் 1 ப்ராஜெக்டும் வராது, நார்த் ஸ்ட்ரீம் 1 செயல்படாது அப்படின்னாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜெர்மனியோட சான்சலர் ஏஞ்சலினா மெர்க்கல்னு இருந்த காலகட்டம், அவங்க ரஷ்யா தலைமையோட ரொம்ப பெரிய நட்பு. அவர்கள் காலகட்டத்தில் தான் வர்த்தகம் பல மடங்கு உயர்ந்துச்சு. இந்த ரெண்டு பைப் லைனை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இவர்களோட தலைமை தான். அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த கேள்வி வரும்போது இதுதான் பைடனோட பதிலாக இருந்துச்சு. அது எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நிறுத்தும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிலடியையும் இறக்குனார். இப்போ இது பூராந்தான் பைடனை சுற்றி வருது. காரணம் என்ன அப்படின்னா, அப்போவே எல்லோரும் சந்தேகப்பட்டது என்ன அப்படின்னா, ஜெர்மனியை ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஜெர்மனி அதுக்கு உடன்படாது, அதாவது மொத்தமாக 100% கட் பண்ணாது, ஒரு 50-60 கட் பண்ணும்போது பைடன் நிர்வாகம் ஒருவேளை இராணுவ நடவடிக்கை எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் கேட்கப்பட்டுச்சு.
பைடனை பொறுத்தவரை ஆமானும் சொல்ல இல்லைன்னு சொல்ல, நடக்கும்போது பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நிறுத்தப்படுறது உறுதினாரு, நிறுத்தியாச்சு. அமெரிக்காவை பொறுத்தவரையும் இப்படி ஏஜென்சிகள் சொல்ல போகிறார்கள் அப்படின்னு அவர்கள் ஏற்கனவே ஸ்மெல் பண்ணியிருக்கலாம். அது வர்றதுக்கு சரியாக 10 நாள் முன்னாடி தான் அமெரிக்கா முதல் முறையாக வாயை திறந்துச்சு. ரொம்ப அஃபீஷியலாகவே இது உக்ரைனோட ஆதரவாளர்களோட சதி திட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி உக்ரைனோட அரசாங்கம், ஜெலன்ஸ்கி டீமும் இல்லை, வேறு எந்த நாடும் இல்லைப்பா. இது உக்ரைனுக்கு ஆதரவாக ஒரு கிளர்ச்சி படை ரஷ்யாவுக்குள்ளேயே சுற்றுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. காரணம், முக்கியமான நபர்களை கார் குண்டு வச்சு தாக்குறாங்க, கொல்லப்படுறார்கள். முக்கியமான இடங்களில் தீ விபத்து நடக்குது, வெடிகுண்டு விபத்தே நடக்குது. இவ்வளவும் செய்கிற நபர்கள் தான் இதையும் செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளிப்படையாக சொன்னது தான். இப்படி அமெரிக்கா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேசும்போது தான் 10 நாள் கழித்து இந்த ரிப்போர்ட் வருது. அதே நபர்கள் செய்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு சுத்தமாக இல்லை. அவ்வளவு ஆழத்தில் ஒரு ஆப்ரேஷனை ஒரு நாட்டோட உளவுத்துறை தான் செய்ய முடியும், ஏதோ ஒரு நாட்டோட ஒரு இராணுவ ஏஜென்சிகள் தான் செய்ய முடியுமே தவிர தனியான குழுக்கள்லாம் செய்ய வாய்ப்பே இல்லை. அதுபோக இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாகவே ரிப்போர்ட் வந்துச்சு. அதாவது 3 மாதங்களுக்கு முன்னாடியே வெடி வைக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அந்த வெடி வைக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய இடத்துக்கு ஒரு சிக்னல்களை கொண்டு போகக்கூடிய கருவிகளை கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து தான் ரிமோட் மூலமா வெடிக்க வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லப்பட்டுச்சு. இதில் பெரிய அளவில் பேர் அடிபட்டது, ஒட்டுமொத்த ஆப்ரேஷனையும் பண்ணது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவுக்கு அந்த கடலில் பெரிய அளவு ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கக்கூடிய ஸ்வீடன் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ இருந்தே ஒரு ஐரோப்பிய நாடு, அமெரிக்கா போன்ற 2 நாட்டோட கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வழித்தடங்களில் எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாததுக்கு இன்னொரு ஐரோப்பிய நாடும் சேர்ந்துருக்குன்னாங்க. ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக ஸ்வீடனை நோக்கி சுற்றுது, அடுத்து அமெரிக்காவை நோக்கி சுற்றுது. இந்த ரிப்போர்ட்டுகள்லாம் வர வர ரஷ்யா சும்மா இருக்காது அப்படிங்கிறதான் எல்லாருக்குமான பயம். அதில் தான் ஒரு வெளிப்பாடாக இப்போ அணு ஆயுதத்தை ரஷ்யா நகர்த்துது, அமெரிக்கா பதற ஆரம்பிச்சிருக்கு. ஜெர்மனியை பொறுத்தவரையும் கூடுதலான சிக்கல் தான் ஜெர்மனிக்கு. காரணம் என்னென்னா, இது ஆமாம் இல்லை கண்டிக்கிறோம் எதையுமே பேசாமல் மௌனமாக இருந்துச்சு ஜெர்மனி. இப்போ இன்னொரு விஷயம் ஜெர்மனிக்கு கூடுதலான சிக்கலுக்கு வந்துருச்சு. அமெரிக்கா ஜெர்மனியை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக இதை தகர்த்தது மூலிமா ஜெர்மனி எங்கெல்லாம் டீல் பேசுதோ அங்கெல்லாம் கதவை அடைக்காமல் அமெரிக்கா இருக்கணும், அப்போ தான் எனர்ஜி ப்ராப்பராக ஜெர்மனிக்குள்ளே வரும். அப்படி அமெரிக்கா கதவை அடைக்காமல் இருக்கணும் அப்படின்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரே கல்லில் அமெரிக்கா 2 மாங்காய் பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு கூடுதலான சிக்கலை ஜெர்மனியை நோக்கி ரஷ்ய உளவுத்துறையே உருவாக்குது. ஜெர்மனியோட மக்கள் உள்ளூர் அரசியல் அப்படிங்கிறது இப்போ ஒரு கொதி நிலையில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்தப்போ இருந்த சப்போர்ட் இப்போ சுத்தமாக இல்லை. அதே சமயம் அமெரிக்காவை நம்பி இல்லை அமெரிக்கா கிட்டே ஏமாந்து போகக்கூடிய இந்த அரசாங்கம் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டும் அங்கே பரவலாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஏறக்குறைய ரஷ்யா அமெரிக்காவோட இந்த விளையாட்டில் உக்ரைன் முதல் பலியாடு அப்படின்னா அடுத்த பலியாடு ஜெர்மனி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. வருங்காலங்களில் இன்னமும் இந்த பட்டியல் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.